நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களாக வீடியோ போடாமல், சில மாதங்களே வீடியோ போடாமல் விட்டுட்டேன். சாரி, கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையில் வந்து கோழிகள் குஞ்சு பிரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அவைத்து விட்டு இறக்கி விட்ருந்தோம். இது பிரித்து ஒரு 20 நாளை குஞ்சு தான், 20 நாள் ஆகுது. இன்னும் ரெண்டு கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே குஞ்சு பிரிச்சிருக்குது. அது இல்லாமல் இன்னொரு கோழி வந்து பக்கத்தில் மேயறதுக்கு போயிருக்குது. இந்த கோழியில் வந்து பார்த்திங்கன்னா 10 குஞ்சுகள் அப்படியே பிரிச்சுது. வச்சது வந்து 11 முட்டை தான் வச்சோம், ஆனால் 10 குஞ்சுகள் அப்படியே பிரிச்சுது. 10 குஞ்சுகளும் நல்லா தரமான குஞ்சுகளாக இருக்குது. எப்படியும் இதை வளர்த்து நம்ம விற்றோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 3 மாதத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தயாராகிடும். ஒரு 3 மாதத்தில் குஞ்சுகள் கொடுக்குற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளாக நாம் வந்து எப்பயும் கொடுக்குறதில்ல. நிறையா பேர் வந்து குஞ்சுகள் கேட்டிருந்தீங்க, குஞ்சுகள் கொடுக்க முடியும், கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. குஞ்சுகள் வந்து நம்ம கொடுக்குறதில்ல மெயினாக பெருசாக்கி. ஏன்னா நம்ம காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பில்லுகள் எல்லாமே, இப்போ இதுதான் பயிர் சோளத்தட்டெல்லாம் அறுத்தோம். மாடுகள் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிகிட்ருக்கோம், சோளங்கள் தட்டு இப்போ தான் அறுத்தோம். வெறும் காடாக தான் இருக்குது, எல்லாம் கீழே பில்லுகள் பூச்சிகள் இருக்கிறதுனால அதிலே பொறிக்கிட்டு சீக்கிரம் வளர்ந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா எருவுக்கு நம்ம குழி வெட்டி மாட்டு சாணம் இதில் கொட்டிருக்கிறோம், அதனால் அதுதான் இப்போ கிளச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு கோழி மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்குறது குஞ்சுங்களா. ஆனால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே புழுக்கள் நிறையா இருக்கிறதுனால அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. எருவில் மேயறதுனால சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து பெருத்துரும். ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டாங்குன்னு சொல்லுவோம். இந்த சண்டை கட்டுற ஸ்டேஜ் தான் பட்டாங்கிறது, கட்டுத்தர போடுறது பிடிச்சி கட்டி அந்த அது கொடுக்குற ஸ்டேஜ் அல்லது கட்டுத்தர போடுறது எல்லாமே அந்த ஸ்டேஜ் தான் நம்ம பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே வந்துடும், மடமடம் மடம் வந்துடும். நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு சாவல் 3000 சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வழி வெளியிலேருந்து ஆந்திராவிலிருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார போகுது, கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பில் இருக்குது. அதனால் எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்குதுங்க, குஞ்சுகளில் கூட்டிகிட்டு உள்ளார போயிட்டுருக்குது மேயறதுக்கு. தூரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கோழிகள், அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கோழிகள் மேய்ஞ்சிகிட்டு இருக்குது. அதனால் இந்த வீடியோஸுக்கு மெயினாக போடுறதுக்கு காரணமே ரொம்ப நாட்கள் ஆச்சு வீடியோ போகிறதுக்கு, நேயர்களை சந்திக்கணும், உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் இப்போ போட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கண்டினியூவாக இயற்கை சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸும் நம்ம போட போகிறோம். பண்ணைகள், புது புது பண்ணைகள் ஆரம்பிக்கிறது, மாட்டு பண்ணை அல்லது கோழி பண்ணை இந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடு மாடு கோழிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் அதிகம், ஆனால் நிறைய பேர் கையாளுற முறைகள் தான் தவறு. அதிகமான செலவுகளை பண்ணி அதிகமான இது பண்ணி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கையில் முறைகளை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய வருமானம் ஈட்டலாம் அந்த கோழிகள், ஆடுகள், மாடுகள். அது முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இதுக்கு மேலே தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு உங்களோட ஆதரவை எல்லோரும் தாங்க. உங்கள்கிட்ட நம்ம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்டில் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது புதுசாக வேணும்னாலும் கேளுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.